விஷயம்தான். இதை பாருங்க, சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் பட்டாசுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஆ, சத்தியமாக யாருமே நம்ப மாட்டாங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என்ன ஆயிடாது. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிவகாசியில் தான் இருக்கோங்க. சிவகாசியில் த ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே பட்டாசு தான், இந்த வேர்ல்டு ஃபேமஸ்னாலே பட்டாசு தான். இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ், அதுவும் உங்களுக்காக கொடுத்துருக்கேங்க. அதுவும் வனிதா ஃபயர் ஒர்க்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் தான் இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸில் அள்ளி கொட்டியிருக்காங்க. அண்ட் அவங்களோட பாக்ஸஸாக இருக்கட்டும், அந்த ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், அந்த அதோட கிராக்கர்ஸோட ஸ்டைலாக இருக்கட்டும், வேறு லெவலாக இருக்குங்க. வாங்க உள்ள போகலாம், இதை பற்றி பார்ப்போம். வனிதா கிராக்கர்ஸ் அவங்களோட ஹெட் ஆஃபீஸில் தான் இருக்கும், அவங்களோட டிஸ்பிளேஸ் இருக்க இடத்துக்கு தான் வந்திருக்கும். அண்ட் நான் வந்து பார்த்தோன்னே இது கிராக்கர்ஸ் மாதிரியே நான் பார்க்கல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னே இது பார்த்தீங்கன்னா ஒரு டாய்ஸ் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் பண்ணேன். ஒரு சின்ன பசங்களை கூட்டு வந்ததுன்னா ஒரு டாய் ஷாப்புக்குள்ள வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இதை பற்றி நான் நிறையா கேட்டிருக்கேன் அவங்கக்கிட்ட, இதெல்லாம் எப்படி சாத்தியம், ஏன்னா கிராக்கர்ஸ்னால் ஒரு சின்ன பண்டலில் வரும், போட்டு வெடிப்பாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் இதெல்லாம் எப்படி சாத்தியம்ன்றது கேட்டேன். ஸோ அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தாங்க. நம்ம வாங்க இதை கிராக்கர்ஸ் பற்றி, அவங்களோட யூனிக்கான கிராக்கர்ஸை பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம். அவரோட நேம் சொல்லுங்கள் ப்ரோ. என்னுடைய பேர் அசோக். எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இங்கே இருக்கீங்க? நான் இங்கே ஒரு 5 இயர்ஸாக இருக்கிறேன். ஓகே. நம்மளுடைய இது பார்த்திங்கன்னா வனிதா ஃபயர்வொர்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இனோவேஷன் தான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட்டு. நம்ம வந்து கிராக்கர்ஸே வந்து மக்களுக்கு, நீங்கள் சொல்கிற மாதிரி தான், மக்களுக்கு பழசியை புதுசாக கொடுத்தா தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ வந்து அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய மெயின் பிளானிங்கு. ஸோ வந்து கிட்ஸை எப்படி அட்ராக்ட் பண்ணணும், கிட்ஸ் தான் கிராக்கர்ஸோடைய முக்கியமான ஒரு விஷயமே கிட்ஸுக்கானது. ஸோ வந்து கிட்ஸை எப்படி அட்ராக்ட் பண்ணணும், கிட்ஸுக்கான விஷயம் தான் நம்மளுடைய 90% ஆஃப் கிராக்கர்ஸ் நம்ம கிட்ஸுக்காகவே போடுறது தான். ஸோ வந்து ஒவ்வொரு வருஷமும் மினிமம் ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம வந்து புது ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய கான்செப்ட். இந்த வருஷம் நிறையா புது ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அது போக நம்மளுடைய எப்படி சொல்கிறது, ஸ்பெசிஃபிக்காக நமக்குன்னு நம்மளோட வனிதா ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து இனோவேஷன் எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கும் நம்மளுடைய இதில். ஸ்பெஷல்னா வனிதாவில் எல்லாமே ஸ்பெஷல் தான். வனிதாவில் இந்த வருஷம் நிறையா ஸ்பெஷல்ஸ், இந்த வருஷம் நிறையா ஸ்பெஷல். ஆமாம், நீங்கள் நான் பார்த்த வரைக்கும் தக்காளி வச்சுருக்கீங்க, ஆப்பிள் வச்சுருக்கீங்க, சிங்கம், வாத்து, இப்படி பட்டாசு உலகத்தில் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையிலேயே நான் பார்க்குற சொல்கிறேன். என்னோடய வயசில் நான் இப்போ தான் பார்க்குறேன். அண்ட் செம்ம தெரியா, உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி, கிட்ஸ் வந்து பார்த்த உடனே எடுக்கணும், கிட்ஸ் வந்து பார்த்த உடனே எடுக்கணும். அவங்க எடுக்கிறதுலாம் ரெண்டாவது, உள்ளே வந்தாங்க அப்படின்னா அதை பார்த்தோன்னே அவங்க எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்ம பார்த்து பண்ணுவோம். நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, வாங்க வாங்கண்ணா அந்த யூனிக்கான ப்ராடக்ட்ஸும் காட்டுங்க. அண்ட் என்ன அதிகமாக இங்கே பார்க்க வச்சது அந்த டக்கும் அந்த லயனும் தான். ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிடலாண்ணே, நம்ம எப்பயும் போல் வெடி அப்படி நைட் வெடினா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் பண்ணும் தான். அதை தான் நீங்கள் டிஸ்பிளே. ஃப்ளவர் பாட்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் சைசஸ் இருக்குது. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் கோன் 1, 2, and 3 இருக்கும், ரெண்டு டைப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் சைஸ் வந்து இருக்கிறதுலேயே ஸ்மால் சைஸ்ன்றது நம்ம ஃப்ளவர் பாட் பிக் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஃப்ளவர் பாட் ஸ்பெஷல், ஃப்ளவர் பாட் அசோகா, ஃப்ளவர் பாட் டீலக்ஸ், கலர் கோன். இது பார்த்தீங்கன்னா வந்து பிங்க் கலரில் வரும். ஸோ வந்து இது ரொம்ப யூனிக்காக இருக்கும், டோட்டலாகவே பிங்காக இருக்கும், ஃபுல்லாக பிங்க். ஆமாம், A to Z பிங்க் கலரில் இருக்கும். அடுத்து வந்து கலர் வேர்ல்டு, இது பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் ரெண்டு இருக்கும். இதில் மொத்தம் 10 பீசஸ் இருக்கும். ஒரு 5 பீசஸ் வந்து ரெட் கலர், 5 பீசஸ் வந்து க்ரீன் கலர், ரெட் அண்ட் க்ரீன். ரெட் அண்ட் க்ரீன் பிங்க் கலர் வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணது இல்லையா? ஏன்னா பிங்க் கலர் கிடையாது. பட் வந்து நம்மதுல என்னன்னா பீசஸ் மிஸ் ஆகாது, பால்ஸ் வந்து கரெக்டாக எந்த ஹைட் வருதோ 10 பீசஸுமே வந்து ஈவனாக ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் வரும். எந்த பீஸும் எந்த ஒரு மிஸ்ஸிங்கும் வராது, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் வராது கண்டிப்பாக. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ் ஃப்ளவர் பாட் ரேபிட். இது சாதாரண கோல்டன் கலர். ஓகே, சூப்பர்ண்ணா. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் இருக்கு நம்மகிட்ட. ஸ்பின்னர்ஸ்னால் சங்கு சக்கரம். சங்கு சக்கரம் ஓகேண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் அசோகா, ஸ்பின்னர் ஸ்பெஷல், ஸ்பின்னர் சூப்பர் டீலக்ஸ். இது வந்து இருக்கிறதுலே பெருசு இந்த சூப்பர் டீலக்ஸ்லாம். இது நல்ல டைமிங் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று போல் நின்ற இடத்துல அது பாட்டுக்கு சுற்றும், எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீட்டாக சுற்றும். ஸோ இது இதில் வந்து இதை பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து நீங்கள் கேட்ட மாதிரி கலர் வேரியன்ட்ஸ். இதில் வந்து 3 கலர்ஸ் வரும், ஸ்பின்னர் மிக்ஸ்னு சொல்லி பேர். இதில் வந்து ரெட், க்ரீன் அண்டு கோல்டன் கலர்ஸ், 3 கலர்ஸ் வரும், மிக்ஸிங்காக இருக்கும்.
ஒவ்வொரு ஸ்பீசஸ் ரெண்டு ரெட் இருக்கும், ரெண்டு க்ரீன் இருக்கும், கோல்டன், அந்த மாதிரி மிக்சிங்காக இருக்கும். இதில் யூனிக்காக தனியாக சிங்கிள் கலர் வர மாதிரி ஏதாவது யூனிக்காக வர மாதிரி இருக்குது. அதே அது வந்து க்ரீன் மட்டும் இருக்கும் நமக்கு. இது பார்த்திங்கன்னா ஸ்பின்னர் க்ரீன் கலர், ஸ்பின்னர் க்ரீன் சொல்லியிருக்கு. இதில் வந்து க்ரீன் கலர் மட்டும் வரும், எப்பிக்காக இருக்கும், ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட். ஸ்பின்னரில் க்ரீன் வந்து ரொம்ப ரேர். இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. எஸ் முதல்ல இந்த க்ரீன் கலர் டாப்லேயே நான் பார்த்தது கிடையாது. நீங்கள் சுற்றி பார்த்துருக்கணும்னா ரொம்ப அபூர்வமான விஷயம் தான். கண்டிப்பாக. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்னது பார்த்தீங்கன்னா வனிதா ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனால யூனிக் அப்படி தான். இந்த யூனிக்கில் இது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட யூனிக்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே பார்ப்போம். அதுக்கப்புறம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மிட்டாய் மாதிரி ஒன்று இருக்குது, இங்கே ஒரு டொமேட்டோஸ் மாதிரி ஒன்று இருக்குது, கன்னுலாம் இருக்குது. அண்ட் இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு ஐஸ்கிரீம் டப்பாக்குள்ளே ஒரு ஸ்டிக் போட்ட மாதிரி வச்சுருக்கீங்க. இது நிஜமாகவே ஐஸ்கிரீமா இல்லை இதுவும் பட்டாசு தான்? கண்டிப்பாக இதுவும் கிராக்கர்ஸ் தான். ஸோ வந்து இதில் வந்து மூணு டைப் ஆஃப் கிராக்கர்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு கலர்ஸ் வரும். இந்த கோல்டன் இந்த மாதிரி ஸ்டார்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு. ரொம்ப வெடிக்கும் போது ஸ்டார் ஸ்டார் மாதிரி தெரியும். ஓகே, சூப்பர். ஸோ வந்து ஒரு ஃபவுண்டைன் ஐட்டம் தான். இதை பார்க்கும்போது கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப. ஸோ வந்து ஒரு கார்ட்டூன் மாதிரி இருக்கிறதுனால ஸோ அவங்க லைட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி லைட் பண்ணுவாங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இப்போ வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப லவ் பண்ணி வாங்குகிற ப்ராடக்ட்ஸில் இதுவும் ஒரு ப்ராடக்ட். ஓகே, அது கொஞ்சம் காட்டுங்கண்ணே. ஷூர். சத்தியமாக எனக்கே பிடிச்சிருக்கு. கிட்ஸ் எங்கே பிடிக்கிறது? எனக்கே பிடிச்சிருக்கு. நானும் கிட்ஸ் லிஸ்ட்டில் தான் இருக்கேன். ஜென்ஸ் ஒன் துப்பாக்கியை கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இது என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கண்ணு நான் பார்த்ததே இல்லை. இது ஃபஸ்ட் டைம் இது தான் பார்த்துருக்கேன். நீங்கள் தான் இது ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக சார். இது வந்து நம்மளுடைய கிட்ஸ் ஸ்பெஷல் தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லைட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட் பண்ணிட்டு சொல்ல பென்ஷன் ஃபங்க்ஷன் தான். அதே கையில் பிடிச்சா எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த கிராக்லிங் சவுண்டோட ரொம்ப அழகாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப சேஃபும் கூட. ஏன்னா வந்து இங்கே வந்து நம்ம இந்த இது போட்டிருக்கிறதுனால இதை தாண்டி வந்து வர்றதுக்கான எந்த ஒரு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஸோ வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியது. எனக்கு இந்த கிட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதில் ஒரு ரெண்டு பார்சல் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது இந்த லோட்டோ அப்படின்னு. ஆமாம், லோட்டோ என்னதுண்ணே? தரச்சக்கரம் தான் ஃபயர் போகாது. இது வந்து ஒரு தாமரை மாதிரி இந்த பொசிஷனில் சுற்றக்கூடிய ஒரு தேச்சக்கம். ஓ, இப்படி விரிஞ்சி பறந்து சுத்தும் போது ஒரு தாமரை மலர்ற மாதிரி தெரியும். அதில் வந்து அந்த தாமரையில் வந்து நீங்கள் கையை வச்சு விளையாண்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது. உங்கள் ட்ரெஸ்ஸு பட்டாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் படாது. ஒரு ஹோல் இப்போ சாதாரண நீங்கள் தரச்சக்கிறோம் அப்படின்னா உங்கள் ட்ரெஸ்ஸில் பட்டுச்சு அப்படின்னா ஹோல்ஸ் வந்துடும். உங்களில் இது வந்து ஹோல்ஸ் ஆகாது. இதெல்லாம் யாருன்னு யோசிக்கிறது? அப்படி படுத்து விடிய விடிய யோசித்து செய்கிறாங்களா? ஆர்என்டி டீம் இருக்குது. ஆர்என்டி டீம் இருக்குது. சூப்பர் ஆர்என்டி டீம் வச்சுருக்கீங்க. சத்தியமாக சொல்கிறேன், இதோட இன்னோவேஷனுக்கும் நீங்கள் ஒன்று ஒன்று சொல்கிறதுக்கும் பார்த்தீங்கனாலே எனக்கு அதை கேட்க கேட்க வியப்பாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு பட்டாசு அப்படின்னா ஒரு பிஸ்மான ஒரு கோன் மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஷேப் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சீரியஸ் கொடுத்துருக்கீங்க. அண்டு நிறைய இன்னோவேஷன்ஸ் இருக்குது. அண்டு சூப்பர்ண்ணே, அந்த ஆர்என்டி டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள். முதல்ல அதை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த யூனிக்கு அந்தோட யூனிக் பர்சனோட மூலத்துவம் ஜாஸ்தியாகவே இருந்திருக்கு. ஓகே ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே. ஏன்னா அவங்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா மக்களுக்காக ரொம்ப அவங்க மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. இது என்ன குட்டி ராக்கெட் மாதிரி இருக்குது. இந்த ராக்கெட்டை ஆக்சுவலாக இது வந்து இதுவும் ஒரு ஃப்ளோர் இது ஃபங்க்ஷன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் ஸ்பின்னு நம்ம சொல்கிறது. ஓகே, இந்த மாதிரி இந்த சக்கரம் வந்து எந்திரிச்சு நின்று அதுவாகவே சுற்றும். அதாவது 90 டிகிரியில் எந்திரிச்சு நின்று அப்படியே ஹேர்லேயே நிற்குமா? அதாவது நம்ம நீங்கள் வந்து இது விடுவீங்கல்ல, சொல்கிறது எப்படி சொல்கிறது, பம்பரம் விட்டுறீங்கல்ல, அந்த பம்பரம் மாதிரி அதுவாக சுற்றும். கிரவுண்ட் லெவல்லே நிற்கும், கொஞ்சம் தூரம் ஹேரில் நின்று ஹேரில் நிற்காது, கிரவுண்ட்லேயே வந்து சுற்றக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக்ங்க. நீங்கள் ஒரு பம்பரம் விட்டிங்கன்னா எப்படி சுற்றுமோ அதே மாதிரி எந்திரிச்சுன்னு சுற்றும். சூப்பர் சூப்பர். சுற்றிட்டு எந்த மாதிரி ஃபயர்ஸ் வரும் இதில்? அந்த புஷ்பான மாதிரியா இல்லை சங்கு சக்கரஸ் மாதிரி? இல்லை, கலர் வந்து பார்க்கும்போது இங்கே பிங்க் கலர் தெரியும். நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளைஸ் பார்த்துருப்பீங்க. பட்டர்ஃப்ளைஸ் வந்து த்ரீ கலர்ஸ் வரும். அதுலேயே வந்து பிங்க் கலரில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேரியேஷனும் கலர்ஸை கொடுத்துட்ருக்கீங்க. மெயினாக எனக்கு அதுதான் வேணும், கலர்ஸ் மட்டும்தான் இருக்கணும் எனக்கு. பார்த்தீங்கன்னா மற்ற இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கிடைக்காது. எல்லாருமே கோல்டன் கலர் வச்சுருப்பாங்க, இல்லைனா சில்வர் கலர்ஸ் வச்சுருப்பாங்க. அப்படியே இப்படி வந்துருங்கண்ணே, அப்படியே இப்படி வந்துருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பட்டர்ஃப்ளைலேயே வந்து இது வந்து பர்பிள் கலர் ஸ்பெக்ட்ரா அப்படின்ற ஒரு விஷயம்.
பட்டர்ஃப்ளைலேயே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கீழே சுற்றும் எந்த ஒரு 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 அஃபெக்ட்டும் பண்ணாது. கரெக்டாக எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல கரெக்டான முறையில் சுற்றும். 45 degrees சுற்றக்கூடிய ஒரு சக்கரம் ஏரியும் போது பிங்க் இது பர்பிள் கலரில் வரும். ஆனால் இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா எதுவுமே வாங்கிறதுக்கு எதுவுமே வாங்க போக மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா இதை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது மக்களே, சத்தியமாக சொல்கிறேன். கேட்கும் போதே நான் ஒரு வெடிச்ச ஃபீல் வந்துடுச்சு எனக்கு சார். இது ஆனால் அதில் ஒரு 2 போடணேன், ஆனால் இதில் ஒரு 3 போடணேன்னு சொல்லி பார்த்தோன்னா டோட்டலாக இங்கே இருக்கிறதுல எல்லாமே நம்ம எடுத்தே ஆகணும் கம்பல்சரி. ஏன்னா கம்பல்சரி கிடையாது, நம்மளோட மைண்ட் செட்டப் அந்த மாதிரி மாறிடுது. அந்த அளவுக்கு ஒரு இன்னோவேஷன்ஸ் இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் முதல் பார்த்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தேன். அந்த அப்பப்போ ஒரு எல்லோ கலரில் வச்சுருந்தாங்க, எப்போ போல அவங்க ஒரு அட்ராக்டிவ் கலரில் ஒரு வச்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தேன், இது ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ். ஆக்சுவலி ஹோட்டல்ஸில் மட்டும்தான் அந்த ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் இது மூலயமாவே நமக்கு தெரியுது இவங்களோட அடுத்தடுத்த என்ன செய்யணுன்றதுக்குரிய. ஸோ இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் மூலயமாவே எனக்கு என்ன தெரிய வருதுன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க், சின்சியர்னஸ் அண்ட் மோர் ஓவர் அவங்க கஸ்டமர்ஸ் கொடுக்குற மரியாதையும் மதிப்பும் வந்தோன்னு ஒரு ஹம்பிளாக கொண்டு அந்த உட்கார வைக்கிறதுலேருந்து முதல்ல தண்ணி முதல்ல வந்தோன்னு ஒரு தண்ணி அது விருந்தோம்பல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே போனோன்னா வந்தால் மூஞ்ச சுழிச்சிட்டு தான் பார்த்துட்ருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விருந்தோம்பலே நடந்தது எனக்கு பொறுத்த வரைக்கும். தண்ணி கொடுத்தாங்க அண்ட் பிஸ்கெட்ஸ் அண்ட் ஒரு சாக்லேட்ஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் நீங்கள் வாங்குறீங்க வாங்கல ரெண்டாவது விஷயம், வந்த உடனே அவங்கள ஒரு ஹம்பிள் வெல்கம் பண்ணுறாங்க பாருங்கள், அதுதான் வேறு லெவல். அண்ட் ஐ வாஸ் என்ஜாயிங் எவ்ரி திங். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு என்ஜாயபிளாக தான் இருக்குது. வாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கலாம், நம்ம பட்டாசு பற்றி பார்ப்போம். இந்த டக் அண்ட் லயன் 2 variations கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்குமே ஆகாத விஷயத்தில் பக்கத்து பக்கத்தில் வச்சு வேடிக்கை பார்க்குறதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த லயன் பற்றி சொல்லுங்கள், இந்த லயன் என்ன மாதிரி பண்ணோம், என்ன அதோட வேலை என்ன? இது வந்து கிராக்கிங் ஃபவுண்டைன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டப்பாலாம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி தான், கிட்ஸ் வந்து பார்த்தோன்னே எடுக்கணும். கிச் வந்து இது வெடிச்சு பார்க்குறதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து கிச் எப்படி இருக்காங்கன்னா அவங்க வந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ வந்து அவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட் அதுவும் 3 series வரும். 1, 2, 3 அப்படின்ட்டு ஒரு தடவை லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 தடவை வரும். நல்ல டைமிங் இருக்கும், நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். சூப்பர் தான். இதையும் யோசிச்சுக்கிறீங்க டக்கு, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3 series தான், 1, 2, 3 வரும். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வரும் ப்ளஸ் வந்து கிராக்லிங், ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டார்ஸ் அண்ட் கிராக்லிங். நெக்ஸ்ட்டில் இதை பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஷேப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன் இருக்குது, இங்கே ஒரு கன் இருக்குது. ஸோ இதை பற்றி என்னென்னு கேட்போம் வித்தியாசமாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து டைனி கன் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டு. இதில் வந்து 6 pieces வரும், நல்ல லென்த் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இதில் வந்து நீங்கள் லைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 minutes ஒரு க்ரீன் கலரில் வந்து நீங்கள் ஒரு பென்சில் ஒரு கம்பி பிடிக்கிறீங்க அப்படின்னா அது மாதிரி சாட்டை தான் ரோப்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷயம் தான் க்ரீன் கலரில் எரியும் ப்ளஸ் வந்து இதில் வந்து ஸ்டார்ஸ் வந்து அப்படியே வர மாதிரி இருக்கும். ஸோ வந்து நல்ல ஒரு டைமிங், நல்ல கிட்ஸ் என்ஜாய் பண்ணி அதுவும் சேஃப்டியும் கூட இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப சேஃபான ஒரு ஃபைல். இதில் எல்லா இடத்துலையுமே சில இடத்துல இந்த QR கோட் மாதிரி கொடுத்துருக்கீங்க. இது என்னென்ன ஸ்கேன் பண்ணி இதோட ரேட்டை பார்க்குறதுக்கா இல்லை இதோடைய வீடியோ பார்க்க முடியும்? ஸோ இதோட வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு QR கோட் கொடுத்துருக்கீங்க. ஸோ சூப்பர் விஷயம் இந்த QR கோடுங்க. இந்த QR கோட் நம்ம நிறைய விஷயம் பேமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம பேமெண்ட் பண்ண ப்ராடக்ட்டை வீடியோவாக பார்க்குறதுக்காக ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அல்டிமேட் விஷயம் அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணுன்றது கூட அந்த QR கோட் மூலயமா அதில் பார்த்துக்கலாம். நம்ம நீங்கள் வந்து கிட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஓ அதையும் பண்ணிக்கலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ வெடிக்கிறதும் எப்படியோ இருக்கும், நம்ம இதோட வீடியோஸும் பார்க்கறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஒரு விஷயம், இந்த பப்பட் அப்படின்னு சொல்லி பப்பட், எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர், ஹேண்ட் ஸ்பின்னர்னு சொல்லுவோம். ஹேண்ட் ஸ்பின்னர் நீங்கள் வந்து வெறும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹேண்ட் ஸ்பின்னர் பம்பரம் தான் கேள்விப்பட்ட. இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர், யோயோ மாதிரி இப்படி பண்ணுற மாதிரி இப்படி. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது வந்து தர கையில் பிடிக்கக்கூடிய ஒரு சக்கரம், ஒரு ரோப் இருக்கும். ரோப்லேருந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கையிலே சுற்றும். இதோடைய அந்த கங்கும் வந்து உங்கள் மேலே பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. இருக்கு உண்மையாக கண்டிப்பாக. நான் சங்கு சக்கரம் புஷ்பானம் அந்த ஸ்பார்க் பட்ட அடுத்த செகண்டே நமக்கு அது தான் செய்யும். இது அந்த இது வந்து அந்த மாதிரி கிடையாது. இதுவும் நம்மளுடைய V-series வனிதா சீரீஸ் சுற்றிட்டு மறுபடியும் ரிவர்ஸ்லையும் சுற்றும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சுற்றும், கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். எஸ் ஒரு லெவலுக்கு முன்னா மேலே கொண்டு போகக்கூடாது. ஒரு லெவல் இந்த இடத்துல பிடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நம்ம கொஞ்சம் தள்ளி நீந்திருக்கலாம். அது அது ஓகேங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும். அது ஓகே. அதோட கயிறு உள்ளே இருக்குமோ? கயிறு உள்ளே இருக்கும்.
ஸோ இவங்களோட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்றதோட ஒரு யூனிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களோட வி சீரீஸோட இது தான் சொல்லணும் நம்ம. இந்த வி சீரீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த வி சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. ஆக்சுவலி நம்ம இதை சுத்தம் போது பக்கத்தில் இந்த கை வைக்கலாம், காலை வைக்கலாம், காலை ரொம்ப தூரத்துலேருந்து தான் வைக்கலாம். நம்ம மேலே பட்டால் இது எந்த விதத்துலையுமே நம்ம புண்ணாக்காது. ஸோ இது ஒரு சேஃப்டியான ஒரு கிராக்கர்ஸ் தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு அடிப்படாமல் ஒரு சேஃப்டியான கிராக்கர்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வி சீரீஸ் மூலிமா இவங்க தெரிக்க விட்டுட்டாங்க. வேற லெவலுங்க, சத்தியமாக சொல்கிறேன். வி சீரியஸ்ன்ற ஒரு ஆக்சுவலி வனிதாவே வேறு லெவல் தாங்க. வனிதா ஃபயர் ஒர்க்ஸ்னாலே வேறு லெவல். அதில் ஒரு வனிதாவில் ஒரு வி சீரியஸ் கொடுத்து நீங்கள் நிஜமாகவே பிரம்மைக்க வைக்கிறீங்க. அண்ட் ஆட்ஸ் ஆஃப் யுவர் டீம்ஸ் எல்லாரும். நம்ம பார்த்தோம்ல பப்பட் வந்து பார்த்தோம் கையில் சுற்றக்கூடிய ஒரு ஸ்பின்னு சொல்லுவோம். இது வந்து கீழே வைக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டைன் டைப் ஐட்டம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டார்ஸ் வந்து அப்படி கொட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டார்ஸ் வந்து நீங்கள் கையில் வச்சு விளையாடலாம். ஸோ வந்து அது கூட ஸ்பின்னர் நீங்கள் ஸ்டாரை கையில் வச்சுக்கணும்னா இப்படி கையில் பிடிச்சி கையில் பிடிச்சிட்டு இல்லை கையில் தட்டி தட்டி ஓ அதில் வர ஸ்டார்ஸை நம்ம ஜாலியாக அப்படி தட்டி தட்டி விளையாடிக்கலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தீபாவளியை நம்ம உங்கள் வனிதாவில் தான் என்ஜாய் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வித்தியாசமான ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு படைப்பு. ஸோ இதை எல்லாமே நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் சொல்கிறதெல்லாம் அவுட் அவுட்டு தான் சொல்லுவோம். இது ஆக்சுவலி இது என்னென்ன இதை ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது ஃபேன்சி ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஷார்ட்ஸ்ன்னு சொல்லலாம், ஃபேன்சி ஷார்ட்ஸ். இதை ஃபேன்சி ஃபவுண்டன் ஷார்ட்ஸ் ஃபேன்சி ஷார்ட்ஸை பற்றி பார்த்தலான்னா இதில் என்னென்ன வேரியன்ட் கொடுத்துருக்கீங்க முதல்ல, இதில் என்னென்ன சைசஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒரு ஃபவுண்டன்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன யூனிக்காக கலர்ஸ் வரும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நயகரா தான் வந்து அப்படி போன ஒரு ஜாஸ்தியாக நிற்கும், ஒரு லாஸ்ட் லாங்காக நிற்கும். இப்போ இந்த வருஷம் நீங்கள் எது ஒரு யூனிக்காக போட்டிருக்கீங்கன்னா எந்த இது என்ன கலர்ஸ் யூனிக் அப்படின்னா இந்த பர்பிள் கலர்ஸ். இது வந்து ரொம்ப யூனிக்கான நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ப்ளூ கலர்ஸ் வந்து பார்க்கலாம், பட் வந்து பர்பிள் கிரெயின் வந்து பர்பிள் வந்து நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நல்ல ஹைட் போகும், ரொம்ப அழகாக இருக்கும் ஃபங்க்ஷன். நல்ல ஒரு வித்து வந்து நல்ல ஒரு வித்து கிடைக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதோடைய ஃபங்க்ஷன் நல்லா ஒரு ஸ்ப்ரெட் ஆகி காட்டும், ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஹைட் போகிறனால நீங்கள் உங்களோட வியூக்கு உங்களுக்கு நல்லா வியூ கிடைக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குற. டஸ் வெடிச்சாலே அந்த வியூ இருக்கணும், அந்த இது இருக்கும், அதை ஃபுல்ஃபில் பண்ணி கண்டிப்பாக. ஓகே ஓகே. இதில் இதில் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது, ஃபோர் டைப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து ஸ்மால், கொஞ்சம் மீடியம், அதுக்கப்புறம் வந்து இது லார்ஜ். இது மூணு சைஸ் இருக்குது. இது வந்து அதுக்கடுத்து இதோடைய பெரிய சைஸ். இப்போ இந்த இதில் இருக்கிறது எல்லாமே அதில் ஒன்னோட இந்த ஸ்கை இது போகிறது அந்த மாதிரி மாதிரி இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன். இதோடைய ஃபங்க்ஷன் தான் அப்படி. இது ரெட் இருக்கும், க்ரீன் பால்ஸ் வரும், இது வந்து தென்னை மரம் மாதிரி வரும். ஸோ இது வந்து கிராக்லிங்கோடு வரும், இது வந்து இந்த மாதிரி ஸ்டார்ஸ் வரும், இது இந்த மாதிரி ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதில் இருக்கிற ஃபோட்டோஸில் இருக்கிறது வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வானத்தில் வந்து நமக்கு பிரதிபலிக்கும், நம்ம அப்படியே பார்த்து ரசிக்கலாம். கண்டிப்பாக அப்படியே வைக்கிறதோட வேணு பார்த்துக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் சந்தோஷமான விஷயம் தான். கண்டிப்பாக நம்ம வெடிக்க போகிறோம், மற்றவங்க பார்க்க போகிறாங்க இந்த வாட்டி. அதுவும் வேறு மாதிரி அந்த பர்பிள் சொன்ன மாதிரி இது ஒரு பிங்க் கலர். இது வந்து பிங்க் கலர் ஃபுல்லாக அப்படியே ஒரு ஸ்ப்ரெட் ஆகும். பால்ஸ் பிங்க் பால்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஸ்கை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆன மாதிரி ரொம்ப அதிகமான பால்ஸ் வரும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பிங்க் அவுட் அப்படின்னு பர்பிள் அண்ட் பிங்க் இந்த வாட்டி வேறு லெவலாக நீங்கள் போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அண்ட் நான் கூட பார்த்தது கிடையாது பர்பிள் அண்ட் பிங்க், இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் பார்த்ததுலாம் பார்த்தா அந்த தென்னை மரம், மாமரம், வயா செடி அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம், வேறு லெவலாக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு இதுவாக இருக்குது. இந்த டப்பாக்குள்ளே என்னென்ன இருக்குது? பியானோ மாதிரி வச்சுருக்கீங்க டப்பா, அது என்ன டப்பா? அது வந்து 90 ஷார்ட்ஸ், நம்மளுடைய பூம்ராங் 90 ஷார்ட்ஸ். அது வந்து 9 ஏன்னா 90 இருக்கு. இருங்க இருங்க இருங்க, இதெல்லாம் அப்புறம் சொல்லலாம். இது கூடவா நீங்கள் ஒரு பூம்ராக்லாம் போட்டு, நான் கூட வேறு ஏதாவது பியானோ ஷேப்பில் வச்சுருக்கு பார்த்தா 90 ஷார்ட்டை கூட நீங்கள் வேறு லெவலாக போட்டு வச்சுருக்கீங்க. அதை நான் முதலே சொல்லிடுறேன், உங்களுக்கு பார்த்தோன்னே எடுக்கணும் சார். நம்ம இந்த டைமில் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்து அதெல்லாம் இல்லை, பார்த்தோட நீங்கள் எடுக்கணும். அதுக்கான விஷயங்கள் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது 90 ஷார்ட்ஸா? எஸ், 90 ஷார்ட் இருக்குது. இது 50 இருக்குது, 18. 90 ஷார்ட்ஸ்ன்றது ஒரே கலராக போய் வெடிக்குமா இல்லை நம்ம வேரியேஷன்ஸ் கலர்ஸ் இருக்கு? டிஃப்ரெண்ட் 9 வேரியேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு 90 ஷார்ட்ஸ். இதோடைய இதில் இருக்கிற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். பட் வந்து ஹைட் வந்து கொஞ்சம் இதோட கம்மியாக போகும். பட் வந்து 90 டைம்ஸ் கரெக்டாக நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். 90 டைம்ஸ் கரெக்டாக, 90 டைம்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் சார். இது ஒவ்வொன்று இது எல்லாமே பென்சில் இருக்குது. இது வந்து ரோப்பு, நம்மளுடைய சார்ட்டேஜ் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதிலே வந்து ரோப்புன்னு சொல்லுவோம் நம்ம வந்து. இது வந்து ஸ்ட்ரிப்பாக இருக்கும், நீங்கள் நார்மல் சார்ட் வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஸ்ட்ரிப்பாக இருக்கும், இது வந்து 2.5 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லைட் ஆகும். பிங்க் கலரில் வரும், 3 கலர் பென்சில். இது வந்து 3 கலர்ஸ் வரும், 4 பீஸ் இருக்கும். ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஈச் 3 கலர்ஸ் வரும். ஒரு பென்சில்லையும் ஒரு பென்சில்லையே 3 கலர்ஸ் வரும். ஸோ அந்த லைட் ஸ்பாட் வரும்போது 3 கலராக தான் வெளியவே வரும். ஃபர்ஸ்ட் ஒரு கலரும், நெக்ஸ்ட் ஒரு கலர், தேர்ட் ஒன் இல்லை, வரிசையாக 1 பை 1 வரும். 1 பை 1 வரும். இதில் இந்த பைரோ டார்ச் பற்றி சொல்லணும் சார். பைரோ டார்ச் பென்சில் டைப் தான், நம்ம கையில் ஹேண்ட் லைட்டர்ஸ் தான். ஸோ வந்து இதில் 4 பீசஸ் வரும், ரெட் அண்ட் க்ரீன் கலர்ஸ் வரும் தனித்தனியாக வந்து. ஒரு இதை லைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக க்ரீன் கலரில் ஃப்ளேம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப
நல்லாயிருக்கும். ஸோ அந்த க்ரீன் கலர் தான் ரொம்ப, க்ரீன் அண்ட் ரெட் ரெண்டு கலருமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதாவது மக்களை எப்படி அட்ராக்ட் பண்ணுமா, எந்த கலரில் கொடுத்தா மக்கள் அட்ராக்ட் ஆவாங்கன்னு தெரிஞ்சு அந்த கலரை கொடுத்து வச்சுருக்கீங்க. திருப்பி சொல்ல முடியாது, இருந்தாலும் அந்த டீமுக்கு ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் தான். எந்த டீமுங்க அது? ஆர்என்டி டீமுக்கு ஹேட்ஸ் ஆஃப், ரியலாக சூப்பருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே நீங்கள் நிறைய கலர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா கலர்ஸ் கொடுக்கும்போது புகைகள் ஜாஸ்தியாக வரும், அந்த இதில் புகைகள் ஜாஸ்தியாக வரும். இல்லை, நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லோ எமிஷன் ஃபயர்வொர்க்ஸ் தான். ஸோ வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் வரும். மேக்ஸிமம் வந்து நம்மளோட எமிஷன்ஸ் கண்ட்ரோல் வந்து கம்மி தான் இருக்குது. இதில் லீஸ்ட் மற்ற பட்டாசில் கம்பேர் பண்ணனா ரொம்ப லீஸ்ட்டாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. லோ எமிஷன் ஃபயர்வொர்க்ஸ் சூப்பருங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம், லோ எமிஷன்ஸ். இது ஏன்னா நம்ம வைக்கும் போதே அந்த புகைகள் நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா எரியும். ஏன்னா இவங்க சொல்கிறது எல்லாமே சின்ன பசங்களுக்கு குடிக்கிற விஷயம் தான், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அந்த லிஸ்ட்டில். ஆனால் இவங்க ப்ராடக்டில் எதுவுமே கண்ணு எரியாது, புகைகளும் ரொம்ப கம்மியாக வரும்ன்றது தான் ஒரு சூப்பரான கான்செப்ட். ஓகேண்ணே, அடுத்தது இந்த டாப் கோட் அண்ட் பவர் பாயிண்ட். இது வந்து நம்மளோட, இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட். கம்பெனி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் பவர் பாயிண்ட் எங்ககிட்ட ரொம்ப வருஷமாக இது ஒன்றி வந்துட்டு இருக்குங்கன்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான், முடிச்சிடலாம். ரொம்ப வருஷமாக எங்கள் கூட ட்ராவல் ஆகிட்டுருக்கு இந்த ப்ராடக்ட், இன்னமும் ஹிட்டில் இருக்குது. நான் பேசிடுறேன். இந்த டாப் க்ரோடர் பார்த்தீங்கன்னா இவங்களோட, சரி ஓகே, டாப் கோட் அண்ட் பவர் பாயிண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. பவர் பாயிண்ட் ஆக்ட் என்னங்க, கம்ப்யூட்டர் பேர்லாம் வச்சுருக்கீங்க, டாப் கோரு பவர் பாயிண்ட்ன்றது அப்படிலாம் கிடையாது. சரி, வேரியேஷனாக நல்லா இருக்குது, பேரே நல்ல வித்தியாசமாக இருக்குது அந்த டாப் கோட் அண்ட் பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சொல்லுங்க, டாப் கோட் வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் இது உங்களுடைய லாங் டேர்ம் ப்ராடக்ட் சொல்லலாம், ரொம்ப வருஷமாக இருக்குது. அதாவது இது இல்லை அப்படின்னா வந்து கேட்டு இது இது வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி வடிக்கிற கஸ்டமர்ஸ்லாம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஃபேவரேட், ஆல் டைம் ஃபேவரேட், ஆல் டைம் வர்றதுக்குள்ளேயோ நாங்கள் படாத பாடு படம் ஃபேவரேட். டாப் கூட அண்ட் பவர் பாயிண்ட் இது வந்து ஆல் டைம் ஃபேவரேட்னு சொல்லுவோம். இது இல்லாமல் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து, ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து இது இல்லாமல் அவங்களுக்கு தீபாவளியே இல்லை. எப்பயுமே வந்து இதை வந்தாங்கனாலும் இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் எடுப்பாங்க. நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து இது இல்லாமல் அவங்களுக்கு தீபாவளியே இல்லை. இன்னைக்கு வரைக்குமோ அந்த டாப் கூட கேட்டுக்கிட்டு ரொம்ப வருஷமாக நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது எப்படி ஸ்டார்டிங்கில் இந்த டாப் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் கொண்டாந்துருக்கீங்க? இது பேர் வச்சதுக்கப்புறம் விற்க ஆரம்பிச்சிங்கன்னா, இது விற்றுக்கப்புறம் இல்லை, ஏன்னா பேரில் டாப்னு வச்சிங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம ஆர்என்டி டீமே சொல்லிட்டாங்க இது வந்து ரொம்ப டாப்பாக போக போகுதுன்னு சொன்னால இதுக்கு பேரே வந்து டாப் கோட்னு வச்சு. ஆர்என்டி டீம் திருப்பி ஆர்என்டி டீமுக்கு நன்றிங்க. ஓகேவா, ஆக்சுவலி உங்கள் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்னு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கையில் வைக்கிற மாதிரி இருக்குது, கீழே வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதை கையில் வைக்கலாமா இல்லை கீழே வைக்கலாமான்ட்டு? இதில் வந்து முக்கிய நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைட்லேயே நம்ம வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் எப்படி லைட் பண்ணணும்ன்றதுக்கான ஒரு இமேஜஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். ஹேண்ட் லைட்டராக கீழே வச்சு வைக்கணுமா, எப்படி வைக்கணும், எப்படி வைக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு இமேஜஸ் வந்து நம்ம சைடில் வச்சுருப்போம். ஸோ வந்து இதை பார்த்தே நீங்கள் வைக்கலாம். மொரோர் இது வந்து கையில் பிடிக்கக்கூடிய ஒரு ஹேண்ட் லைட்டர். ஸோ வந்து இதில் வந்து கிராக்கிங் சவுண்ட் வரும், நல்ல ஒரு சவுண்ட், நல்ல ஒரு டைமிங் இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நைட்டு. நீங்கள் இப்படி எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலாம், இப்படி இந்த மாதிரி பிடிச்சா அது மாதிரி பென்சில் டைப் தான். பென்சிலில் பிடிச்சிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து. அப்புறம் நான் இங்கே வந்ததுலேருந்து ரெண்டு விஷயம் பார்த்துட்ருக்கேன். இந்த கியூஆர் கோட் பற்றி தான் நான் கேட்கணும். கியூஆர் கோடில் ஒன்று பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளைன் அண்ட் க்ரீனில் இருக்குது. அது என்ன கொஞ்சம் ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டோட வீடியோ வரும். நம்ம யூடியூப்பில் இருக்க நம்ம வீடியோ வரும். நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணி நம்ம வீடியோவை இது எப்படி இருக்குது அப்படின்றத, கலர்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது லைவ் வீடியோவே வந்து யூடியூப்ல நீங்கள் க்ரீன் கலரில் இருந்தால் வீடியோ வரும். இந்த மாதிரி இருந்தால் நம்மளோட வெப்சைட் அட்ரஸ் வெப்சைட்குள்ளே போயிடும். சூப்பர். எனக்கு தெரிஞ்ச பட்டாசு உலகத்தில் ஃபஸ்ட் டைம் ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வனிதா ஃபயர் இண்டஸ்ட்ரீஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்ததில்ல, மேபி இருந்திருக்கலாம் எனக்கு தெரியல, பட் ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். அதனால் ஃபஸ்ட் டைம் பார்த்தனால மேபி இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபயர் ஒர்க்ஸில் ஒரு கியூஆர் கோடு கொடுக்குறாங்கன்றது நம்ம சொல்லிக்கலாம். வாவாசிஸ் அண்ட் கிராக்கர்ஸ் உலகத்தில் நான் சொல்லணும்னா ஆல் ஓவர் வேர்ல்டில் கிராக்கர்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் சிவகாசி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் ஃபேமஸ் ஃபார் கிராக்கர்ஸ் அப்படி தான் சொல்லணும். அண்ட் இவங்களோட ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மென கட்டியிருக்காங்க தான் சொல்லணும். தே கிவன் த மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்ஸ் இன் திஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு
எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் அப்படி தான் சொல்லும். அண்டு இது வாவா, நம்மளை வாவான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. இந்த வாவா இது என்னன்னு பார்ப்போம். வாவா என்னென்ன பண்ணோம் சார்? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் டைப் தான். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வரக்கூடியது ஹேண்ட்லே லைட் ஹேண்ட் லைட்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன் தான். இது வந்து மேலே லைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டார்ஸாக வந்து அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கும், அருவி மாதிரி கொட்டுற மாதிரி இருக்கும். நட்சத்திரத்தை நம்ம பக்கத்துலேயே கொண்டாந்து கொட்டுற கொட்டுற மாதிரி இருக்கும். ஆமாம், உங்கள் சிந்தனைகளை கொட்டுறது இல்லாமல் நம்ம சிந்தனைகளோட ஒன்றி போகிறதுக்காக அந்த அழகான இதை வந்து நம்ம கொட்டுறோம். ஐயோ முடியலங்க, ஆர்என்டி டீமுக்கு நன்றிங்க. வாவா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மகிட்ட காமிச்சு நம்மளெல்லாம் சுண்டி இழுக்கிறாங்க, வா வா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலி இவங்களோட வி சீரீஸ், இவங்க நிறைய வி சீரீஸை கொண்டாந்துட்டு இருக்காங்க. வி சீரீஸ்ன்ற போது நம்ம கிட்ஸுக்கு வந்து எந்த ஹார்ம்ஃபுல் இல்லாமல் நம்ம கையில் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வைக்கிறதுக்குரிய வி சீரீஸ் இவங்க வரப்போகிற ஜென்ரேஷனில் அடுத்தடுத்த இதிலும் நிறைய வி சீரீஸை கொண்டாந்துட்டு இருக்காங்க. ஒரு ஒரு வருஷமும் நிறைய படைப்புகள், புது புதுதான படைப்புகளை கண்டுபிடிச்சி கொண்டு கொடுத்துட்ருக்காங்க பட்டாசு உலகத்தில், கிராக்கர்ஸில். அண்டு வாவா நிஜமாகவே சொல்லணும்னா ஒரு அட்டகாசமான ஒரு படைப்பு தான். வாவா வந்து பென்சில் மாதிரி இருக்கும் இல்லைனா, பென்சில் மாதிரி இருக்கும், கிராக்லிங்ஸ் மாதிரி வரும். இது நேம் வாவான்றது கிட்ஸ் ஸ்பெஷல், அது வாவா சீரீஸ் கிட்ஸ் ஸ்பெஷல் எல்லாமே வந்து வாவான்னு நம்ம வந்து. கொஞ்ச நேரம் தான் நானும் இருந்தேன், கொஞ்ச நேரம் வந்தோடனே இவங்கள மாதிரியே நானும் ஆகிட்டேன். ஆக்சுவலி அவங்க சொல்ல வேண்டிய விஷயங்களை நானே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்குது, ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை நம்ம காமிச்சிட்ருக்காங்க. இதை பாருங்கள், சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் பட்டாசுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? சத்தியமாக யாருமே நம்ப மாட்டாங்க. என்னன்னு சொல்ல மாட்டோம், இது ஒரு கிஃப்ட், ஒரு கிட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குன்ற. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னு நம்ம சொல்கிறது, இதை ஜென்ரலாக ஃபஸ்ட் டைம் இதை யாராவது பார்த்தீங்கன்னா பட்டாசுன்னு சொல்லுவீங்களா? நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்கள்கிட்ட, ஃபஸ்ட் டைம் இதை கையில் வச்சுட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் கொஸ்டின் கேட்டேன்னா நீங்களாம் என்னெல்லாம் சொல்கிறீங்கன்னு நான் பார்க்கணும். அண்ட் வாட் இஸ் திஸ் நான் இந்த வனிதாவோட ஓட்டோ, நீங்கள் சொல்கிற மாதிரி இனோவேஷன் தான் எல்லாமே நான் சொன்னது தான். ஸோ வந்து அந்த இனோவேட்டிவ் ப்ராடக்ட் தான் இதுவும். இது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் டைப் தான். ஸோ வந்து இதுலேயும் லீவ்ஸாக வரும், ஃபுல்லாமே வந்து லீவ்ஸ் வந்து விழுகிற மாதிரி, மலை இலையாக இலை இலை, அதாவது ஃபவுண்டைன்லேயே நீங்கள் வந்து பால்ஸ் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்ஸ் பார்த்துருப்பீங்க, இது வந்து லீஃப் டைப்பில் வந்து விழுகிறது. இயற்கை இயற்கையை பார்க்கணும் அப்படின்னா இதை வச்சு நான் இயற்கை மூலமா இலைய நம்ம மேலே, இதையும் நீங்கள் வந்து வி சீரீஸில் படைச்சிருந்தீங்கன்னா நாங்களாம் நின்று எங்கள் மேலே படுற மாதிரி அதை என்ஜாய் பண்ணியிருப்போம். அடுத்த வருஷம் கண்டிப்பாக வி சீரீஸில் இதையும் பண்ணுங்கள். வாழ்த்துக்க. ஸோ ஐ இன் த ஸ்கை ஃபால் இன் லவ் பேரை வச்சு, ஆக்சுவலி இது இன்னோவேஷன் இருக்கட்டும், இந்த பேர்லாம் யார் கண்டுபிடிக்கிறா? ஐ இன் த ஸ்கை அண்ட் ஃபால் இன் த லவ் இது என்னென்ன பண்ணுது? இந்த இது வந்து ரெண்டுமே வந்து ஃபேன்சி ஷார்ட்ஸ் தான், 18 ஷார்ட்ஸ் வரும். இது வந்து கோல்டன் கலர், இது வந்து சில்வர் கலர். ஸோ வந்து 18 டைம்ஸ் வந்து மேலே பிளாஸ்ட் ஆகிடும், பிளாஸ்ட் ஆகிற மாதிரி கீழேருந்து ஒன்னாக கிளம்பி மல்டிபிளாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ 18 டைம்ஸ் போய் வெடிக்குமா இல்லை ஒரே டைமில் போய் 18 ஷார்ட்ஸ் வெளியே வரும்? இல்லை, ஒவ்வொரு தடவையும் போயிட்டு ஸ்ப்ளிட் ஆகிக்கிட்டே இருக்கும், 18 டைம்ஸ் அது மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். இதே ஃபங்க்ஷன் தான், கீழேருந்து அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி வந்து வரும், ஸ்டார்ஸாக வந்து அப்படியே வந்து தெரிய வர மாதிரி இருக்கும். ஆனால் டைமிங் இருக்குமா இல்லை சர் சர் சர்னு போய்? ஒவ்வொன்றா டைமிங், ஒவ்வொரு கேப் விட்டு கேப் விட்டு தான் ஒவ்வொன்றா. இது போகிறத பார்த்தா ஒரு வால் நட்சத்திரம் போகிற மாதிரி இருக்குமோ? நீங்கள் சொல்கிறத பார்த்தா இல்லை, அதை விட நல்லாயிருக்கும். ஒவ்வொரு சிங்கிள் மாதிரி இருக்காது, மல்டிபிள் ஸ்டார்ஸ் வந்து வரும் ஒரு டைமில். ஒரு உங்கள் ஏரியாவே வந்து ஒரு கலர்ஃபுல்லாக, அந்த சில்வர் பொறுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே அந்த ஏரியாவே வந்து சில்வர் கலரில் வந்து இருக்கும். சூப்பராக, அது வந்து கோல்டன் கலரில் இருக்கும். ஓகே, ட்ரோன்லாம் வச்சுருக்கீங்க. ஆக்சுவலி இங்கே நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் எங்களால் போட முடியாதுன்றனால இருக்கிறதுல ஒரு பெக்குலரான விஷயங்கள் தான் நான் எடுத்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அண்ட் இது நிறைய இருக்குது, இதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா அவங்களோட வெப்சைட் நான் உங்களோட என்னோடய இதில் கொடுத்துறேன், டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா வீடியோஸோடு வச்சுருக்காங்க. ஸோ ஏ டு இசட் அவங்களோட ப்ராடக்ட்டை பற்றி சொல்லலாம். ஏன்னா இங்கே நான் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற ப்ராடக்ட் மட்டும் எடுத்து தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அண்ட் இங்கே ட்ரோன் வச்சுருக்காங்க. ட்ரோன் வந்து நம்ம பட்டாசா இது வரைக்கும் பார்த்ததில்ல, த ஃபஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் த ட்ரோனுங்க. ஸோ ட்ரோனை பற்றி சொல்லுங்கண்ணா, ட்ரோன் என்ன பண்ணும் அது? சரி, இது வந்து ட்ரோன் மாதிரியே பறக்கக்கூடியது தான், ஸ்பின் ஆகி பறக்கும். ஸோ 90 degrees மட்டும்தான் பறக்கும். இந்த மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ராக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் போகும், எந்த சைட் போகும் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்ட், ரொம்ப சேஃப், 90 degrees மட்டும்தான் பறக்கும். லைட் பண்ணோடனே அதுவே சுற்றி சுற்றி ஒரு ட்ரோன் மாதிரியே பறக்கும். எவ்வளோ ஹைட்டுக்கு இது? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 feet வந்து போகும், 30 feet வரைக்கும் அந்த ஹைட் போகும். அண்ட் மேலே சுற்றிட்டே இருக்கும்போது கலர்ஸ் வருங்களா? கலர்ஸ் வந்து கோல்டன் கலர் லிமிட் பண்ணும், கோல்டன் கலர். இதில் இந்த க்ரீன் கலர் மாதிரிலாம் எதுவும் வராது, கோல்டன் கலர்ஸ் வரும் ட்ரோனில். ஓகே, தேங்க்யூ, சூப்பர். அண்ட் இது என்னென்ன கார்லாம் கொடுத்துருக்கீங்க? குட்டி குட்டி கார்லாம் இருக்குது, என்னங்க நீங்கள் காரு பைக்கு சாக்லேட்டு என்னென்னமோ வச்சுருக்கீங்க. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க விளாட்ற மாதிரி தான் இருக்குது. அண்டு இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம கிராக்கர்ஸ்லாம் சொல்ல முடியாதுங்க பாருங்கள்.
நானே விளையாட ஆரம்பிச்சிட்டேன் அப்படி ஜாலியாக. இது வந்ததுலேருந்து இதை வச்சு தான் விளையாடிட்டு இருந்தேன். அதனால தான் இந்த வீடியோஸில் இதை பற்றி நான் அதிகம் பேசணும்னு நினைக்கிறேன். இவங்களோட இன்னோவேஷன்ஸில் இது ஒரு பிரம்மாண்ட படைப்பு தான் அப்படின்னு சொல்லணும். அண்டு காரை பற்றி சொல்லணும், இந்த கார் என்ன பண்ணும், இது பேர் என்னென்ன? இது வந்து ஹாய் ஹாய்னு சொல்லுவோம் நம்ம. ஹாய் 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 ஹாய். ஓகே, இது வந்து ஃபவுண்டைன் டைப் தான். நம்ம முதலே சொன்ன மாதிரி தான், அதாவது கிட்ஸ் வந்து பார்த்தோன்னே எடுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி அட்ராக்டிவாக நமக்கு ரொம்ப. நீங்கள் முதல்ல வந்து பார்த்தோன்னே எடுக்கணும் இல்லை, இங்கே எல்லாத்தையும் எடுப்பாங்க. நீங்கள் சொல்கிற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தோன்னே எடுக்கணும். அதனால தான் ஒவ்வொன்றுக்கும் நம்ம இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு அது எப்படி போட்டால் எப்படி அதுக்கு என்ன நேம் வைக்கணும், அது எப்படி டிசைன் பண்ணணும், என்ன கலர் வைக்கணும், ஒவ்வொன்றையும் வந்து ரொம்ப ஃப்ரேம் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கணுன்றதில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ வந்து இதுவும் ஒரு ஃபவுண்டைன் டைப் தான். பட் வந்தீங்கன்னா அவங்க வந்து வைக்கிறதுக்கே ரொம்ப லவ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு கார் ஷேப்பில் போட்டிருக்கோம். கலர்ஸ் எப்படி வரும்? சில்வர் கலர், எல்லாமே சில்வர் கலர்ஸ் தான் வரும். இதில் வேரியேஷன்ஸ் கலர்ஸ் கிடையாது காரில். மூணுமே சில்வர் கலர் ஃபவுண்டைன் தான். டைமிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எவ்வளோ நேரம் இது டைமிங் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, பட் நிறைய லாஸ்ட் லாங் கொஞ்சம் நேரம் லாங் டைமில் நிற்கும். ஓகே, சூப்பருங்க. ஸோ முன்ன மாதிரி நான் சொன்னது தான், புகழ்ச்சிக்கு புகழ் தேவையில்லைன்ற மாதிரி வனிதாக்கு எப்போவுமே ஒரு விளம்பரம் தேவையே இல்லைன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி தே ஹவ் ஷோட் தேர் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எக்ஸலண்ட்டாக அவங்களோட ஃபயர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மக்களுக்கும் ஹார்ம்ஃபுல் இல்லாமல், அண்ட் மோர் ஓவர் எல்லாருக்குமே கிட்ஸுக்கு தேவையான எல்லாமே, அண்ட் கிட்ஸுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு ஒரு ஒரு விஷயங்களும் செஞ்சுருக்காங்க. காராக இருக்கட்டும், அந்த பாண்டாவாக இருக்கட்டும், அண்டு எல்லாமே ஒரு கிட்ஸ் வாத்து அந்த டக்காக இருக்கட்டும், லைனாக இருக்கட்டும், நான் காமிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிடிக்கிற மாதிரி தான். பட் கிட்ஸுக்கு பிடிக்குது கிட்ஸ் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நானே கிட்டாக மாறிட்டேன். நான் இதை வச்சு நிறையா விளையாடிட்டுருக்கேன். இதோட இதுவும் சரி, வாத்தோட சரி, லைனோட சரி, இப்படி ஒரு சூப்பர் ஒரு சூப்பரான விஷயம். கிராக்கர்ஸ்க்கு நான் ரிவ்யூ பண்ணுற வர போய் இதோட நான் ஒன்றிட்டேன் தான் சொல்லணும். கிராக்கர்ஸ்ன்றதே மறந்து, என்ன மறந்து நான் இதோட விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு சூப்பர் கம்பெனி கொடுத்தாங்க எனக்கு. ஒரு ஜான் சார் அப்படி இருக்காரு. ஸோ இவர் தான் ஜான். ஏன்னா வந்ததுலேருந்து ஸோ இவர் தான் ஜான். ஜான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி எனக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அண்ட் ஸோ ஜானாக இருக்கட்டும், அசோகா இருக்கட்டும், ரெண்டு பேருமே இதை பற்றி டோட்டலாக பிரித்து பிரித்து தான் மேஞ்சிட்டாங்கன்னு சொல்லணும். இந்த டைமில், இந்த ஒரு தீபாவளி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிற டைம்லையும் எனக்காக அவங்க டைமை ஒதுக்கி ஒரு 45 1 hour, ஆக்சுவலி 1 hour கூட இருக்கும், 1 hour அவங்களோட சூப்பர் டைம் என்னோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் இதோட டீட்டெயில்ஸ் A to Z இதோட டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் யாரை காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு தரமான பதில் வரும், யார் கூட பேசுனா உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்கன்றதோட அவங்களோட நேமும் அவங்களோட இதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன் உங்களுக்கு. என்னோட வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே அந்த கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. பெல் பட்டன் அமுக்குனா தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். உங்களிடம் விடைபெறுகிறேன், உங்கள் சேர்ந்தது.